அன்பா எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஆர்ஜி ஐஷு ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ஹாலோவின் ஃபெஸ்டிவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஹாலோவின் ஃபெஸ்டிவலை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் தீபாவளி பொங்கல் ஃபெஸ்டிவலெலாம் நம்ம கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம் அதே மாதிரி ஃபாரின்னு எடுத்துக்கிட்டால் ஹாலோவின் ஃபெஸ்டிவலாக நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க நான் ஏன் இந்த டாபிக் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோவின் டேயை பற்றி நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியலை அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இதை அவ்வளோவா செலிப்ரேட் பண்ண மாட்டோம் ஃபாரினில் தான் அதிகமான பேர் செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த திருவிழா பழங்காலத்தில் உருவானது இந்த திருவிழா பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் பாரம்பரியமாக இருக்கிற ஒரு திருவிழாவாக இருக்குது இந்த நாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா சில புதுசு புதுசான காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியில் செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த பேய் மாதிரியான காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த டேவை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம பேய் நாள்னு கூட சொல்லலாம் ஃபாரினில் மட்டும் அல்லாமல் நிறைய கண்ட்ரீஸ்லேயும் இந்த ஹாலோவின் செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்ம இந்தியாவில் இதை அவ்வளோவா செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது ஆனால் ஃபாரினில் தான் பார்த்திங்கன்னா 95% ஹாலோவின் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்தியாவில் ஹாலோவின் டே ஒரு சில இடத்துல மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த மும்பை டெல்லி மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸில் செலிப்ரேட் பண்ணுறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா 5% அந்த 5% மட்டும்தான் சொல்ல முடியும் பட் 95% பார்த்திங்கன்னா ஃபாரினில் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்ம எல்லாருமே கடவுளை தான் திருவிழாவாக நடத்தியிருப்போம் ஆனால் பேய்களை திருவிழாவாக நம்ம யாருமே நடத்த மாட்டோம் ஆனால் ஃபாரினில் தான் பேய்களுக்கான திருவிழாவே நடத்துகிறாங்க இந்த ஹாலோவின் திருவிழா பார்த்திங்கன்னா ஐரோப்பியாவில் இருந்து பழங்குடியினர்களில் இருந்து தான் இந்த திருவிழா வந்துட்டு உருவாயிருக்கு கெட்ட ஆவிகள் கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக ஹாலோவின் டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா பேய் மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க அதே மாதிரியே இந்த நாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா பம்ப்கின்ஸ் இருக்கு இல்லையா அதாவது பரங்கிக்காய் நம்ம தமிழில் வந்துட்டு பூசணிக்காய்னு கூட சொல்லலாம் இந்த பம்ப்கின் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஹாலோவின் டே அன்னைக்கு பம்ப்கின் இல்லாமல் அந்த டேவே இருக்காது ஹாலோவின் டே அன்னைக்கு பம்ப்கின்ஸ் இந்த பூசணிக்காய் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று இந்த காயை வச்சு ஒரு லைட் மாதிரி பண்ணி அதை வீட்டுக்கு வெளியிலையும் வீட்டுக்குள்ளேயும் டெக்கரேஷன் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஒரு விளக்கு மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கோ விளக்குகள்னு பெயர் பம்ப்கின்ஸை அதிகமாக விளக்குகள் மாதிரி செய்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமான பேய்கள் பிசாசுகள் சூனியக்காரிகள் இரத்த காட்டேரி எலும்பு ஓடுகள் மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டுட்டு வீடு வீடாக எல்லா வீட்டுக்கும் போய் சாப்பிட கேட்பாங்களாம் இந்த நாள் அன்னைக்கு மக்கள் எல்லாருமே உணவுகள் சாக்லேட்ஸுகள் கேட்டு எல்லா வீட்டுக்குமே போய் கதவை தட்டுவாங்க அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இறந்த உறவினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்களாம் அதாவது பிரார்த்தனை செய்வாங்களாம் இது ஹாலோவின் டேல ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கு பண்டைய காலத்தில் நம்ம உலகத்திற்கும் வேற்றுக்கிரக உலகத்திற்கும் ஒரு கதவு இருக்கிற மாதிரியும் அந்த கதவு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் திறக்கும் அப்படின்னும் பண்டைய காலத்தில் உள்ள மக்கள் நம்பினாங்க அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா ஹாலோவின் டே ஹாலோவின் டே அன்னைக்கு மட்டும்தான் அந்த கதவு திறக்கும்னு பண்டைய காலத்தில் உள்ள மக்கள் நம்பினாங்க இந்த கதவு திறக்கும் பொழுது நம்ம முன்னோர்கள் அப்படி இல்லைன்னா நம்ம இறந்து போன சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா எல்லாருமே வந்துட்டு நம்மளை தேடி வருவாங்க நம்மளை பார்க்க வருவாங்க அப்படின்னு நம்பியிருந்தாங்க ஹாலோவின் டே அன்னைக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேய் காஸ்டியூம்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா அதில் டெட் பாடி மாதிரி இருக்கிற காஸ்டியூம் தான் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று அதுதான் ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு காஸ்டியூம் ஹாலோவின் அப்படின்னாலே அந்த டெட் பாடி காஸ்டியூம்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களாம் ஒரு வெள்ளை போர்வையை எடுத்து அவங்க மேலே போட்டுப்பாங்க அது பார்க்குறதுக்கே ஒரு டெட் பாடி காஸ்டியூம் மாதிரியே தான் இருக்கும் இது ரொம்பவே அங்கே ஃபேமஸான ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொன்னேன் இல்லையா ஹாலோவின் அப்படின்னாலே பூசணிக்காய் இல்லாமல் இருக்காது ஹாலோவின் டே அன்னைக்கு அதுக்காகவே வந்துட்டு பூசணிக்காயை பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்வாங்களாம் அமெரிக்காவில் 5 மாநிலங்களில் மட்டும்தான் ஹாலோவின் பூசணிக்காயை உற்பத்தி செய்கிறாங்க ஹாலோவின் டே வேறு எந்தெந்த கண்ட்ரிலெல்லாம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா
யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, கேனடா, ஸ்காட்லாண்ட், மெக்சிகோ, அயர்லாண்ட், இங்கிலாந்து, பெல்ஜியம், ஆஸ்திரியா, நெதர்லாண்ட், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிலெல்லாம் இந்த டேவை சம கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். ஹாலோவின் டே அப்படின்னாலே நிறையா சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ், கேண்டீஸ் எல்லாம் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. கடந்த 2017 மட்டும் அமெரிக்கா மக்கள் யுஎஸ்ஏல ஹலோவின் திருவிழாக்காக மொத்தமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மக்கள் 9.1 பில்லியன் பணத்தை வந்துட்டு செலவு பண்ணியிருக்காங்க. ஹாலோவின் நாள் அன்னைக்கு அமெரிக்கா மக்கள் நிறைய ஷாப்பிங்ஸ் பண்ணுவாங்களாம். இந்த பிஸ்கெட், ஸ்வீட்ஸ், கேண்டீஸ், சாக்லேட்ஸ், குக்கீஸ் இப்படின்னு சாப்பிட்ற பொருட்கள் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்களாம். ஹாலோவின் டே அன்னைக்கு மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேய் கதைகளை சொல்லி தான் விளையாடுவாங்களாம். அதே மாதிரி ஹாலோவின் காஸ்டியூம் விளையாட்டு, ஜிக்ஸா பசில் விளையாட்டு, ஹாலோவின் கேண்டி ஹண்டர் விளையாட்டு இப்படின்னு வித்தியாச வித்தியாசமான விளையாட்டுகளை அந்த நாளில் உட்காந்து விளையாடுவாங்களாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாலோவின் டே அன்னைக்கு மேரேஜ் ஆகாத கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த திருமணம் ஆகாத பெண்கள் ரொம்பவே இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் ஜாக்கோ விளக்குகளை கையில் வச்சுட்டு அங்கே உள்ள கண்ணாடிகளை பார்த்தாங்கன்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், அதாவது எதிர்காலத்தில் கணவர் வருவார் இல்லையா, அவங்களுடைய முகம் வந்துட்டு கண்ணாடியில் தெரியுமா. அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு ஹாலோவின் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஒரு ஆப்பில் 8 துண்டாக வெட்டி அதை தோளில் உள்ள இடது பகுதியில் போட்டால் அவங்க ஃப்யூச்சர் வைஃப், அதாவது அவங்க வருங்கால மனைவியோடைய முதல் எழுத்து வந்துட்டு வருமா. இது பார்த்திங்கன்னா பண்டைய காலத்தில் இருந்து வர மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இது ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு. இது இப்போ வரையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹாலோவின் டே அன்னைக்கு பெண்கள் அவங்க வருங்கால கணவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஹாலோவின் கேம்ஸை விளையாடுவாங்களாம். இன்னொரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, திருமணமாகாத பெண்கள் வந்துட்டு இருட்டாக இருக்கக்கூடிய இடத்துல போய் ஜாக்கோ விளக்குகளை வச்சுட்டு அதை வந்து கையில் வச்சுட்டு அந்த கண்ணாடிகளை பார்த்தா அவங்களுடைய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் தெரியவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவங்க ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் தெரியாமல் மண்டை ஓடுகள் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுனால் அவங்களுடைய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் சாக போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாம். இது பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்துல இருந்தே இப்ப வரையும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தப்போனா நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் ஹாலோவின் டேவை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி கம்மிங் சண்டே அதாவது அக்டோபர் 31 ஹாலோவின் டே வேர்ல்டு வைல்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறோமோ இல்லையோ ஃபாரினில் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் சில கிறிஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்தியன்ஸும் வந்துட்டு ஹாலோவின் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்களும் செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய பெஸ்ட் விஷஸ், ஹாப்பி ஹாலோவின் டே. தேங்க்யூ.